நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு. நபி அவர்களின் அழைப்பு பணி ஒருபுறம், எதிரிகளால் முஸ்லிம்களுக்கு இழைக்கப்பட்ட துன்பங்கள் தொல்லைகள் மறுபுறம். இந்நிலையில்தான் நபி அவர்கள் மிஹ்ராஜ் எனும் விண்ணுலக பயணம் மேற்கொண்டார்கள். மிஹ்ராஜ் எனும் விண்ணுலக பயணம் இறைவனின் வல்லமைக்கு ஒரு சான்றாகும். இது பற்றி திருமறை குர்ஆன் பின்வருமாறு கூறுகிறது. மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து சுற்றுப்புறத்தை பாக்கியமிக்கதாக நாம் ஆக்கிய மஸ்ஜிதுல் அக்ஸா வரை தனது சான்றுகளை காட்டுவதற்காக ஓர் இரவில் தனது அடியாரை முஹம்மதை அழைத்து சென்றவன் தூயவன். அவன் செவியுறுபவன், பார்ப்பவன். 17:1 மிஹ்ராஜ் பயணம் பற்றி நபிமொழிகளில் விரிவாக வந்துள்ளது. அது பற்றிய விவரங்களை காண்போம். நான் காபாவில் ஹம்சா, ஜாஃபர் ஆகிய இரண்டு மனிதர்களுக்கு இடையே பாதி தூக்கமாகவும் பாதி விழிப்பாகவும் இருந்தபோது இந்த நிகழ்ச்சி நடந்தது. கோவிறு கழுதையை விட சிறியதும் கழுதையை விட பெரியதுமான புராக் எனும் வாகனம் ஒன்று என்னிடம் கொண்டு வரப்பட்டது. புகாரி 3207. கடிவாளம் பூட்டப்பட்டு சேணமிடப்பட்டவாறு புராக் கொண்டு வரப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் ஏற சிரமப்பட்டார்கள். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், முஹம்மதிடம் நீ ஏன் இவ்வாறு செய்கிறாய்? அவரை விட அல்லாஹ்விடம் மதிப்பிற்குரிய எவரும் உன் மீது ஏறியதில்லை என்று அதை நோக்கி கூறியதும் அதன் மீனி வியர்த்து வழிந்தோட தொடங்கிவிட்டது. திருமிதி 3056. தன் பார்வை எட்டிய தூரத்தில் அது தன் குழம்பை எடுத்து வைக்கிறது. முஸ்லிம் 234. நான் மிஹ்ராஜுக்கு அழைத்து செல்லப்பட்ட இரவில் செம்மன் குன்றுக்கு அருகே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடந்து சென்றேன். அப்போது அவர்கள் தம்முடைய கபரில் தொழுது கொண்டிருந்தார்கள். நசை 1613. பைத்துல் முகத்தசுக்கு வந்ததும் நபிமார்கள் வாகனத்தை கட்டும் வளையத்தில் புராக்கை நான் கட்டினேன். பிறகு பள்ளியில் நுழைந்தேன். அஹ்மத் 12:47. என்னை நபிமார்களின் கூட்டத்தில் இருக்க கண்டேன். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். அவர்கள் சனுவா குலத்தைச் சேர்ந்த மனிதரை போன்று நல்ல தோற்றமும் நடுத்தர உயரமும் உள்ள மனிதராயிருந்தார்கள். அப்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தொழுது கொண்டிருந்தார்கள். அவர்கள் மக்களில் கிட்டத்தட்ட உருவாவின் மசூத் சகபியை போன்று இருந்தார்கள். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். அவர்கள் உங்களுடைய தோழரை முஹம்மதை போன்றிருந்தார்கள். முஸ்லிம் 251. நான் அழைத்து செல்லப்பட்ட இரவில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷனுவா குலத்தைச் சேர்ந்த மனிதரை போன்று பழுப்பு நிறமுடைய உயரமான சுருள் முடி கொண்ட மனிதராக கண்டேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நடுத்தர உயரமும் சிகப்பும் வெண்மையும் சார்ந்த மிதமான சரும அமைப்பு கொண்டவர்களாகவும் படிந்த தொங்கலான தலைமுடி கொண்டவர்களாகவும் கண்டேன். நரகத்தின் காவலரான மாளிகையும் இறுதி காலத்தில் வரவிருக்கும் தஜ்ஜாலையும் கண்டேன். இவையெல்லாம் அல்லாஹ் எனக்கு காண்பித்த அவனுடைய சான்றுகளில் அடங்கியவை என்று கூறிவிட்டு 32:23 அவரை மூசாவை சந்தித்ததில் நீர் சந்தேகம் கொள்ளாதீர் என்ற வசனத்தையும் கூறினார்கள். புகாரி 3239.